இப்போ சில இடங்களெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊரில் உள்ள சாக்கடையெல்லாம் ஆறில் தான் கொண்டு விட்டுருப்பாங்க. ஆனால் அந்த ஆறு ஓடிக்கிட்டே இருந்தோன்னா அந்த சாக்கடை கூட ப்யூர் ஆயிரும். நாலஞ்சு ஊர் கழித்து வந்து அந்த ஆற்றுல இருந்தால் அபிஷேகத்துக்கெல்லாம் தண்ணியெல்லாம் அங்கே இருந்தால் எடுப்பாங்க, சுத்தமாக தான் இருக்கும். இப்போ அதே மாதிரி என்ன சொன்னால், நம்முடைய எத்தனை விதமான இயல்புகள் இருக்குது, எவ்வளவோ இதுகள்லாம் இருக்குது, எல்லாமே தானாகவே ப்யூரிஃபை ஆயிரும். ஏன்னா எல்லாமே ஃப்ளோயிங்கில் வந்துடுது. உங்கள் மன இயல்புகள் அத்தனையுமே ப்யூரிஃபை ஆயிரும். மனசை ஃப்ரீயாக விட்ற வேண்டியதுதான். மனசை வச்சு எல்லா வேலைகளையும் பயன்படுத்திக்கலாம். ஆனால் மனசை பயன்படுத்தி மனசை ஏற்கிற வேலையை மட்டும் விட்டுறணும். இதை நம்ம வந்து இது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது, பயிற்சி பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. மனசை பொறுத்தவரை நமக்கு எந்த வேலையுமே இல்லைன்னுட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டால் போதும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டால் போதும். இப்போ இதில் ஆன்மீகத்தை பொறுத்தளவில் யோகான்னுட்டு ஒரு பிரிவு இருக்குது, ஞானம்னுட்டு ஒரு பிரிவு இருக்குது. நிறையா பேருக்கு அது தெரியாது. ரெண்டையும் போட்டு கிளப் பண்ணிடுவாங்க. இப்போ நாங்களும் அப்படி தான் கிளப் பண்ணி தான் வச்சுருந்தோம். எதையோ ஒன்று பண்ணி எதையோ அடையணும்னு சொல்லி, எதையாவது பண்ணினீங்கன்னா அதுக்கு விளைவு கிடைக்கத்தான் வரத்தான் செய்யும். ஆனால் என்னென்னு சொல்லி சொன்னால், இங்கே நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை. ஞானத்துக்காக நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஒரு யோகா பண்ணினீங்கன்னு சொன்னால், யோகாவில் ஏதோ ஒன்று பண்ணலாம், பண்ணுறதுனால சில விளைவுகள் கிடைக்கும். அந்த விளைவுக்காக நீங்கள் பண்ணலாம். இந்த விளைவை நோக்கி பண்ணுறதெல்லாம் யோகா. எதுவுமே வேண்டாம்னு சொல்லி விட்டுட்டீங்கன்னு சொன்னால் விடுதலை, அவ்வளோதான். விடுதலை ஞானங்கிறதுலாம் ஒரு டிபார்ட்மெண்ட். எதையோ ஒன்று செஞ்சு எதையோ அடையிறதுங்கிறது யோகாங்கிற டிபார்ட்மெண்ட். அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஞானத்துக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் தேவையில்லாமல் ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ அதுக்காக யோகாங்கிறது மோசமானது கிடையாது. எத்தனையோ விதமான யோகாக்கள் இருக்குது. உங்கள் உடல் ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணுற கூட எத்தனை யோகா இருக்குது. மன அமைதிக்கு சில யோகா இருக்குது. அதெல்லாம் பண்ணலாம். அதெல்லாம் ஒரு டெம்பரரியாக உங்களுக்கு சில பலன்களை கொடுக்கும். ஆனால் அந்த ஞானம் லிபரேஷனுங்கிறது முழுமையாக, அது வந்து நம்ம அடைய வேண்டிய ஒரு இடம். அதுதான் சொல்லப்போனால் அதில் தான் நம்ம வாழ வேண்டிய இடமே அதுதான். இது நம்ம அடைஞ்சிட்டு ஏதோ பண்ணி அதை கடந்து வேற எங்கேயே போகிறதில்லை. நம்ம வாழ வேண்டிய இடமே ஞானமும் விடுதலையும் தான். அது எப்பவுமே 24 மணி நேரம் நம்மளோட இருக்க வேண்டிய நல்லது தான். ஏன்னா அங்கே ஒன்றுமே இல்லை, நம்ம மனசை வடிவமைக்கிறதுக்கு வேலையே இல்லை. நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அது அதுவாட்டு போயிட்டுருக்கோம், அந்த இயற்கையான நிலைக்கு போயிடணும். அதனுடைய இயற்கையான நிலைக்கு போகிறதுக்காக நம்ம சில அண்டர்ஸ்டாண்டிங்கை நம்ம எடுத்துக்கிறோம். அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை தான் நம்ம வந்து ஞானம்னு சொல்கிறோம். அந்த லிபரேஷன் சம்மந்தமாக நமக்கு எந்த வேலையுமே இல்லை நிட்டு ஒரு முடிவுக்கு வரணும். ஒரு நீங்கள் இன்டலெக்சுவலாக நீங்கள் புரிஞ்சிக்கிட்டால் போதும், புத்திபூர்வமாக புரிஞ்சிக்கிட்டால் போதும். அந்த முடிவுக்கு வராத வரைக்கும் நம்ம ஏதோ ஒரு முயற்சி பண்ணிகிட்ருப்போம், இதை சாதிக்கணும் அதை சாதிக்கணும். இப்போ இதெல்லாம் நம்ம வந்து புறத்தில் நம்ம எத்தனையோ கடமைகள் இருக்கும், எத்தனையோ வேலைகள் இருக்குது. அத்தனை வேலைக்கும் நம்ம மனசை பயன்படுத்திக்கலாம், முயற்சியை பயன்படுத்திக்கலாம், உழைப்புகளை பயன்படுத்திக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் ஞானத்துக்காக முக்திக்காக ஒன்றும் பண்ண தேவையில்லை. நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் போதாங்க, எதுவுமே பண்ண தேவையில்லை, எல்லாமே ஓகே தான் சொல்லி எல்லாத்துக்கும் ஓகே கொடுக்கறதுக்கு முடிஞ்சிட்டா போதும். ஏன்னா ஏதாவது அடையணும்னா நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணணும். நீங்கள் அடையிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. தப்பாக நம்ம என்னதோ பண்ணிகிட்ருக்கோம், அந்த தப்பாக பண்ணுறதுலேருந்து விடுபடணும்னு சொன்னால், செய்கிறதெல்லாம் தப்பு பண்ணுறோன்னு புரிஞ்சிட்டோம்னா தப்பு பண்ண மாட்டோம். அப்போ நம்ம தப்பாக பண்ணுறத தப்பு பண்ணிட்டோங்கிறத புரிஞ்சிட்டோம்னு சொன்னால் அந்த வினாடியிலே முடிஞ்சு போயிடும். ஆனால் நிறையா காரணம் வந்து லேட்டாகிற காரணமே ஞானத்தையும் இந்த ஞான அம்சத்தையும் இந்த யோகாவையும் ரெண்டையும் கிளப் பண்ணதுனால எதையோ ஒன்று செய்து எதையோ அடையிறதுங்கிற மாதிரி இது ஒரு ரிசல்ட்டாகவே எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இது ரிசல்ட்டே கிடையாது. நம்ம இயற்கையான நிலை எல்லோரும் வாழ வேண்டிய நிலையாக இருக்கும். ஏன்னா இங்கே நீங்கள் வந்ததுக்கு பிறகு தான் அவங்க வாழ்க்கையே ஒரு நார்மலான வாழ்க்கைக்கே போகுது. இது ஏதோ ஒரு அமானுஷ்யமாக எங்கேயோ போய் உட்காந்துட்டு இருக்கிற நிலை கிடையாது. உங்கள் அன்றாட வாழ்க்கையோட வாழ்க்கையாக சேர்ந்து பயணிக்க வேண்டிய ஒரு விஷயம் அது. ஒவ்வொரு கணந்தோறும் நம்ம ஞானத்தோடு வாழணும், ஒவ்வொரு கணந்தோடும் லிபரேஷனோடு இருக்கணும். இதை வாழ்க்கையிலேருந்து அப்புறப்படுத்தவே முடியாது. நம்ம வாழ்கிற வாழ்க்கையே ஞான வாழ்க்கையே, வாழ்கிற வாழ்க்கையே முக்தி வாழ்க்கையாக இருக்கணும். அப்போ என்னென்னு சொல்லி சொன்னால், நீங்கள் மனசை விட்டுட்டீங்கிறக்காக மனசு இயங்காமல் போகிறதில்ல. அது இயற்கையாக இயங்கும். அது இயற்கையாக இயங்கும் பொழுது அது ஒரு ஆரோக்கியமான இயக்கமாக இருக்கும். இப்போ சில இடங்களெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஊரில் உள்ள சாக்கடையெல்லாம் ஆறில் தான் கொண்டு விட்டுருப்பாங்க. ஆனால் அந்த ஆறு ஓடிக்கிட்டே இருந்தோன்னா அந்த சாக்கடை கூட ப்யூர் ஆயிரும். நாலஞ்சு ஊர் கழித்து வந்து அந்த ஆற்றுல இருந்தால் அபிஷேகத்துக்கெல்லாம் தண்ணியெல்லாம் அங்கே இருந்தால் எடுப்பாங்க, சுத்தமாக தான் இருக்கும்.
இப்போ அதே மாதிரி என்னங்கன்னா, நம்முடைய எத்தனையோ விதமான இயல்புகள் இருக்குது, எவ்வளவோ விதிகள்லாம் இருக்குது, எல்லாமே தானாகவே பியூரிஃபை ஆயிரும். ஏன்னா எல்லாமே ஃப்ளோயிங்கில் வந்துடுது. உங்கள் மன இயல்புகள் அத்தனையுமே பியூரிஃபை ஆயிரும். புத்தர் நானும் ஒன்றான்ட்டுலாம் நம்ம டவுட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாமே எல்லாருமே புத்தர் தான். நம்ம வந்து நம்மளை வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னுட்டு சொல்லி நம்மளை மனசளவில் நம்மளை வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சு அந்த ஸ்டாண்டர்டோடு நம்ம அடையணும்னு சொல்லி நினைக்கக்கூடாது. ஏன்னா சிலவங்களுக்கு வந்து அந்த யோகாவையும் ஞானத்தையும் இணைக்கிறதுனால சில பிரச்சனைகள். ஒரு நாலஞ்சு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால் ஒரு ஆன்மீக அமைப்பிலிருந்து நாங்கள் இருக்கிற பவனுக்கு வந்திருந்தாங்க. அந்த அம்மா வந்து என்கிட்ட பேசுகிறாங்க, நீங்கள் தவத்தோடும் அமைதியோடும் அழகாக இருக்கீங்க என்ன மாதிரி சொல்கிறாங்க. அப்படியான்னு சொல்லி கேட்டுக்கிட்டேன். என்ன அவங்களுக்கு நான் என்ன சொல்லப்போனான்னு பார்த்தான்னு சொன்னால், தவத்தோடும் அமைதியாக இருக்குங்கிறது வந்து நம்ம இருக்கிற நிலைக்கு விரோதமான நல்லது. தவத்தோடு இருக்கிறதும் சரியில்லை, அமைதியாக இருக்கிறதும் சரியில்லை. நாம் எதையுமே மெயின்டைன் பண்ணுறதில்லை. அது இயற்கையாக என்ன இருக்கோ அதுதான் கரெக்ட். நாம் எதையோ ஒரு இப்போ தவத்தோடு இருக்கிறதுன்னு சொன்னால் அது ஒரு முயற்சியோடு இருக்கிறது, அமைதியோடு இருக்கிறதுன்னு சொன்னால் இது ஒரு நல்ல எமோஷனை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கிறது. ரெண்டுமே தப்பு. சரி, அவங்க லாங்குவேஜில் சொல்கிறாங்க, சிறதானே கேட்டுக்கிட்டேன் அவ்வளோதான். அவங்க நம்மளை வந்து திட்டுற மாதிரி, உண்மையில் என்னை பொறுத்தல திட்டுறது தான், ஆனால் அது வந்து அவங்கள பொறுத்தவரை நம்மளை புகழ்ந்து சொல்கிற மாதிரி நமக்கு ஒரு திருப்தி ஏற்படுத்துறதுக்காக ஒரு புகழ் அர்த்தத்தை சொல்கிறாங்க. இப்போ இது வந்து உண்மையிலே என்ன சொன்னால், மனசளவில் ஒரு நல்ல நிலைன்ட்டு ஒரு நிலையே கிடையாது. இயற்கையான நிலை அது வந்து ஃப்ளோயிங்கில் இருக்கணும், எல்லாமே வினாடிக்கு வினாடி புதுசாக இருக்கணும். அங்கே வந்து என்னென்னு சொன்னால், மனோ லயம்னுட்டு சொல்கிற மாதிரி சில அனுபவங்கள் ஏற்படும், அனுபவங்களும் போயிடணும், எதுலேயுமே லாக் ஆகிடக்கூடாது. இந்த மனசை வந்து என்ன சொன்னால், அதுக்காக வந்து நம்ம செய்ய வேண்டிய வேலைகள்லாம் வந்து விட்டுறணுமான்னு சொன்னால், மனசை பயன்படுத்தாமல் விட்டுறணுமானா அது தானாக நடக்குமானா நடக்காது. நீங்கள் எல்லா வேலைகளுக்கும் உங்கள் மனசை பயன்படுத்திக்கிடுங்க, ஆனால் மனசை இயக்கிறதுக்கு மனசை பயன்படுத்தாதுங்க. உங்களை இயக்கிறதுக்கு உங்களுக்கு வேலையே கிடையாது. இப்போ நம்ம இந்த கை இருக்குது, இந்த கையை வச்சு தான் அத்தனை வேலையும் செய்கிறேன். இந்த கையை இயக்கிறதுக்கு இந்த கைக்கு என்ன வேலை இருக்குது? கைக்கு எதாவது வேலை இருக்கா? அது கையாக தானே இருக்குது, அதுக்கு எந்த வேலையுமே, அதை ஏற்கிறது அதுக்கு எந்த வேலையுமே இல்லை. அதே மாதிரி மனசை ஏற்கிறதுக்கு மனசுக்கு வேலையே கிடையாது. மனசை ஃப்ரீயாக விட்ற வேண்டியதுதான். மனசை வச்சு எல்லா வேலைகளையும் பயன்படுத்திக்கலாம், ஆனால் மனசை பயன்படுத்தி மனசை ஏற்கிற வேலையை மட்டும் விட்டுறணும். இதை நம்ம வந்து இது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது, பயிற்சி பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. மனசை பொறுத்தவரை நமக்கு எந்த வேலையுமே இல்லைன்னுட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டால் போதும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டால் போதும். வந்துட்டீங்கன்னு சொன்னால் மனசை வந்து நிர்பந்தம் பண்ணவே மாட்டோம். இது இப்படி இயங்கணும், இது இப்படி இயங்கக்கூடாதுன்னு சொல்லி எந்த நிர்பந்தமும் பண்ண மாட்டோம். அது இயற்கைக்கு விட்டுரும், அது அதுவாக இயங்கிறோம், அதுவாக செட்டில் ஆயிரும். அங்கே நமக்கு எந்த வேலையுமே இல்லை. அப்போ அந்த அகத்தை பொறுத்த அளவில் நமக்கு எந்த வேலையுமே இல்லைன்னுட்டு நம்ம கண்டுபிடிச்சிடணும். நம்ம மனசை பொறுத்த அளவில், அகத்தை பொறுத்த அளவில் நமக்கு எந்த வேலையுமே இல்லை. நான் இப்படி தான் இந்த ஒரு நிலையோடு நான் இருக்கணும், இந்த நிலையில் இருக்கக்கூடாதுன்னுட்டு சொல்லி நம்ம இது அது இயற்கை, நமக்கு அங்கே பொறுப்பே கிடையாது. இப்போ அந்த காலத்தில் என்னென்னு சொன்னால், அந்த பக்தி யோகத்தில் வந்து சரணாகதினு ஒன்று சொல்லுவான், எல்லாம் அவன் செயல்னுட்டு சொல்லி. இது வந்து அகத்துக்கு கரெக்டு. நம்ம அகத்தை பொறுத்த அளவில் எல்லாமே அவன் செயல்னுட்டு எடுத்துக்கிடலாம். புறத்தை பொறுத்த அளவில் அது நம்ம செயல் தான். நாம் யாரோ ஒருத்தர் என்னதே ஒன்றும் பண்ணுனா அது நம்ம செயலாக எடுத்தால் தான் அது சரி பண்ண முடியாது. இறைவன் செயலும் எடுத்தோன்னா சரி பண்ண மாட்டோம். புறத்தை பொறுத்த அளவில், செயல்களை பொறுத்த அளவில் நம்ம எல்லாத்தையும் சரி பண்ணணும். அகத்தை பொறுத்த அளவில் எல்லாமே ஆட்டம், தானாகவே தன்னைத்தானே சரியாயிடும். அங்கே வந்து நமக்கு மேனுவல் ஒர்க்கே கிடையாது, எல்லாம் ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் பேர். பக்தி யோகத்தில் போனீங்கன்னு சொன்னால் சரணாகதிங்கிறது சரியான ஒரு அணுகுமுறை, ஆனால் அது அகம் புறம்னுட்டு பிரிச்சுக்கணும். அகத்தில் தான் சரணாகதி கரெக்டாக ஒழிய புறத்தில் சரணாகதி சரியாக வராது. எல்லாமே இறைவன் செயல், நடக்கிற தப்புக்கெல்லாம் இறைவன் தான் காரணம்னு சொல்லி சொல்லிடக்கூடாது.
அங்கே வந்து நம்ம அகத்தை பொறுத்தளவில் எல்லாமே இறைவன் செயல், இயற்கையினுடைய செயல். நீ எடுத்துட்டோன்னு சொன்னால் அது ஞானமாக இருந்தாலும் சரி, பக்தியாக இருந்தாலும் சரி, ரெண்டும் ரெண்டுக்கும் வித்தியாசமே கிடையாது. அதனால் அகம் வந்து அதுவாக இயங்கணும், அங்கே நாம் இயக்கக்கூடாது. நமக்கு எந்த வேலையுமே கிடையாது, நமக்கு எந்த வேலையுமே இல்லைங்கிறத நம்ம ஒரு முடிவு தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டோன்னு சொன்னால் ஒரு சரியான ஒரு இது தேர்வு ஏற்பட்டோம். இப்போ நம்ம வந்து ஒரு கார் போடுறோம், ஹையஸ்ட் ஸ்பீடு 150 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடுது வண்டி. ஒரு அவசரம், ஒரு எமர்ஜென்சி, சடன் பிரேக் அப்ளை பண்ணுறோம், கார் என்ன ஆகும், அதுக்கு மேலே நகர முடியாது. ஆனால் அதே நேரத்தில் அந்த வேகத்தை சமாளிக்கிறதுக்காக அந்த கார் அப்படியே ட்விஸ்ட் ஆகி அப்படியே திரும்பி வந்த பாதையை நோக்கி திரும்பி நிற்கும். இப்போ ஒருத்தர் கேட்குறார், ஐயா காரை திருப்புறதுக்கு என்ன பண்ணணும்? ஒன்றும் பண்ணலாம், நீங்கள் 150 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட்டுங்க, சடன் பிரேக் போடுங்க, நீங்கள் ஏன் திருப்புறீங்க, அதுவாகவே வண்டி திரும்பிடும். எல்லா ஞானிகளும் இப்படி தான் திரும்பியிருக்கிறாங்க, நான் உட்பட. சும்மா கண்ணு மண் தெரியாமல் சடன் போட்டுட்டு சடன் பிரேக் அப்ளை பண்ணதில் அப்படியே வண்டி திரும்பிட்டு அவ்வளோதான். இப்போ இதை வந்து நம்ம ஒருத்தர்கிட்ட வந்து காரை திருப்புறதுக்கு நீங்கள் இப்படி தான் ஓட்டணும், இப்படி தான் திருப்பணும்னா காரு திரும்பினாலும் திரும்ப ஸ்கிட்டானாலும் ஆயிரும். நீங்கள் நான் ஸ்லோ டவுன் பண்ணி அதுவே விட்டுட்டிங்கன்னா அது பாட்டு நீங்கள் ஸ்டீரிங் வச்சு அப்படி இந்த சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக நீங்கள் திருப்பலாம், எந்த பிரச்சனையும் இல்லை, ஸ்டீரிங் இருக்குது. இப்போ நம்ம அறிவுபூர்வமாகவே என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சோன்னு சொன்னால் எல்லாருமே அந்த ஞானியாக இருக்கலாம், எல்லாருமே ஞானியாகவே வாழலாம். இது நம்ம வாழ்க்கையோட சம்மந்தப்பட்ட ஒன்று.